ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிபி செட் ஃபுட்ஸ் அண்ட் வாக்ஸ்ல இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு போக போறாங்க, கோனா ஃபால்ஸ்க்கு போக போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு லான்ச் ஆகும் போது அந்த வீடியோ வந்து நீங்க பாத்துருப்பீங்க, கோனா ஃபால்ஸ் போயிட்டு என்ஜாய் பண்ண வீடியோ. போகலாம் கோனா ஃபால்ஸ்க்கு அப்படின்னு முடிவு பண்ண பிறகு ஒரு ரெண்டு மூணு நாளே பாத்தீங்கன்னா, இந்த பிரின்ஸ் ஏதாவது நான் பிராங்க் பண்ண போறேன் சொல்லிட்டே இருக்கிறான். சோ நிறைய பிராங்க் ஷோஸ் எல்லாம் பாக்குறாரு, என்ன பண்ண போறான்றது தெரியல, எவ்வளவு திருவி கேட்டாலும் வந்து சொல்ல மாட்டேன்றான். ஏன் அவனுக்கு நான் ஒரு பிராங்க் பண்ண கூடாதுன்னு அப்படின்னு யோசிச்சேன். அதுக்காக தான் ஒரு விஷயத்த வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இந்த பேப்பர் போட். இந்த பேப்பர் போட்டை ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல அவன் வந்து குடிக்க வைக்கணும். பேப்பர் போட்ல என்னடா விஷயம் இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த பேப்பர் போட்ல விஷயம் இல்லைங்க, இந்த பேப்பர் போட் உள்ள நான் பண்ண போற விஷயம் தான் இந்த விஷயம். இந்த பாவக்காய் ஜூஸை வந்து இதுல மிக்ஸ் பண்ணி பிரின்ஸ்க்கு வந்து குடிக்க வைக்க பிளான் பண்ண போறேன். ஆனா அதுல பிரின்ஸ் மாட்ட போறானா இல்ல வேற என்ன மாட்ட போறானா அப்படின்றது தெரியாது. என் கூட ரஷீதா வர போறான், அவன் பையன் வர போறாங்க. சோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். செம பண்ணா இருக்கணும் அப்படின்றத நான் நம்புறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் பிராங்க் இது, இந்த வீடியோடைய இந்த சேனலுடைய ஃபர்ஸ்ட் பிராங்க். நல்லா அமையணும், போயிட்டு வந்துட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க போகலாம். ஜல்ஜீரா சாப்பிடுறேன். ஜல்ஜீராவா? ஜல்ஜீரா சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்கு உங்க ரிவ்யூ? எப்படி இருக்கு? இது குடிங்க. உண்மையை சொல்லிடுறேன், ஏன் எப்படி உங்களுக்கு ட்ரை ஆகுது? நீ குடிச்சு பாரு எப்படி இருக்கு. இல்ல இது கச்சாம் கூட கிடையாது, நான் தானே பாவக்கான்னு நினைக்கிறேன். பத்து பிராங்க வந்து சக்சஸ். ஆனா ஒரு துப்புடுவாருன்னு நினைச்சேன், ஆனா துப்புல சிரிச்சுட்ட. பாவக்கா நிறைய சாப்பிடுவீங்களோ? ஆமா, பாவக்கா நிறைய சாப்பிடுவீங்க. ஆமா கண்டிப்பா. எவ்வளவுடிச்சாலும் தாங்கலாம்டா, இவர் ரொம்ப நல்லவன். ஆனா அது ட்ரை பண்றதுக்கு முன்னாடி, நான் வீடியோ ஷூட் பண்றதுக்கு முன்னாடி அவசர கொடுக்க ஒருத்தன் சாப்பிட்டான், அதான் பிரின்ஸ். எப்படி இருந்துச்சு பிரின்ஸ்? குடிச்சிட்டு வந்து டயர்டாரு, ஜூஸ் தான் குடுறாரு, நல்லா பச்சோட குடுத்தாரு, குடிச்சா கசப்பு அப்படின்னு. ஆனா பிரின்ஸுடைய ரியாக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதை என்னால கேட்ச் பண்ண முடியல, ஏன்னா கேமராவை வந்து நான் ஆன் பண்ணலப்போ. ஸோ அதுக்குள்ள ஒருத்தர்கிட்ட ஒரு கையில ஒண்ணு கொடுத்து இன்னொருத்த குடுக்கறதுக்குள்ள வந்து பிரின்ஸ் வந்து குடிச்சிட்டாரு. பேப்பர் போட்டே வந்து நீங்க சந்தேகப்பட்டீங்க, கெட்டு படிச்சு நினைச்சீங்களா? ஆனா நான் என்ன எதிர்பார்த்தேன், நீங்க துப்பிடுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இல்ல இல்ல, நான் வந்து கொடுக்கும்போது அப்படியே துப்பிடுவாங்க, மூஞ்சிலே துப்பிடுவாங்க போல அப்படின்னு நினைச்சேன். ஆக்சுவலி என்ன தெரியுமா ரீசனு? அந்த கச்சாம்ல பிரின்ஸ், அந்த கச்சாம் இருக்கு இல்லையா, அதானே நீங்க முதல்ல சாப்பிட்டீங்க, அதுல வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமா கலந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த அளவுக்கு அந்த துவர்ப்பு இல்ல, துவர்ப்பு இல்ல, இதுல ரா அதிகமா இருந்துச்சு. ஒண்ணு முடியலையா? அப்ப பிராங்க் பாக்கி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார், அது எடுக்க முடியாம போச்சு. வேற எப்படின்னா சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்க அப்படியே போயிடும். வாங்க கிளம்பலாம்.